சௌதரி சென்னையிலேருந்து வர இது போல் 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ட்ரேடு எம்பி ட்ரேடர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி அவங்க பிஸ்னஸ் பண்ணிவிட்டு நமக்கு வந்து லாபத்தின் ஒரு 1% நமக்கு தரேன்னு பறஞ்சது சொன்னாங்க. பின்ன 1 மாதம் கொடுத்துச்சு, பின்ன ஒன்றுமே கொடுக்கல. கேட்டால் எனக்கு கொரோனா அப்படின்னு. லாஸ்ட்டாக 30 டிசம்பர் ஒரு 2 லட்சம் போட்டேன், அதுக்கெல்லாம் 1 பைசா போல வரல. அது அப்படியே எனக்கு கொரோனா வந்துடுச்சு, அப்புறம் எனக்கு செய்ய முடியல, லாஸ் ஆகிடுச்சு. நான் உங்களுக்கு 2 மந்த்ஸில் தரேன்னு. நான் அப்புறம் அவங்க வீட்டுக்கும் போனோம், 2 பேர் 3 பேர் போனோம். அப்போ அவங்க அப்பா வந்து இல்லை, எங்களால் இப்போ ஒன்றும் பண்ண முடியாது, எங்களுக்கு ஆள் எல்லாம் இருக்குது, பெரிய ஆளெல்லாம் பின்னாடி, உங்களுக்கு முடிஞ்சு என்ன செய்ய முடியுமோ முடிஞ்சதை பார்த்துக்கோங்க அப்படின்ட்டாங்க. அவங்க ஒரு மாதிரி ஹார்ஷாக தான் இது பண்ணாங்க. அப்போ நான் சொன்னேன், இப்படியே நீங்கள் இருக்க முடியாது, ஒரு நாள் நான் உங்களை நல்லா மீடியாவில் கொண்டு வந்து உலகமே பார்க்குற மாதிரி உங்கள் ஃபேமிலியிலே கொண்டு. அவங்க அப்பாவும் ரொம்ப பேசுவார், அவங்க அம்மாவும் ஒரு மாதிரி கண்ணிங் தான். நான் அவங்களெல்லாம் கொண்டு வந்து நிறுத்துவேன், ஏன்னா நாங்கள் ஏமாந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் ஏமாறக்கூடாது, உன்னை காட்டி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சதை பார்த்துக்கோங்க. நான் எங்களது மட்டும் 6 லட்சம், மொத்தம் ஒரு 15-20 பேர் போல். ஒருத்தர் 11 போட்டிருக்காங்க, இன்னொருத்தர் 5, அது மாதிரி டோட்டல் அமௌண்ட்டு அலியோட சேர்த்துட்டு 2 கோடி வருது. நாங்கள் கொஞ்சம் பேர் இப்போ வந்திருக்கோம், இப்போ இந்த மீடியா பார்த்துட்டாங்கன்னா மற்ற பேரும் வந்துடும். அதான் முடிஞ்சால் பார்த்துக்கோங்க. இப்போ அவ சொல்கிறோம் எங்கிட்ட ஒன்றுமே இல்லை அப்படின்னு. ஆனால் இவன் வாங்கின பணத்தை அவங்க அப்பா பேரில் போட்டிருக்கிறதாக கேள்விப்பட்டோம், அவ்வளோதான். அது எவ்வளோ உண்மை பொய்யே தெரியல, ஆனால் அவன் பேசுறது பூரா பொய்யே தான் பேசுகிறான், ஒரு உண்மையும் இல்லை அவளுடைய வார்த்தையில். நான் வந்து மதுமிதா பாலகிருஷ்ணன், எங்கள் கோயம்புத்தூர் பன்னிமடையிலேருந்து நான் பேசுகிறேங்க. நான் வந்து இங்கே வந்து இப்போது கிளைண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங், ஷேர் மார்க்கெட்டுக்காக நான் பணம் வாங்கியிருந்தேன் ஆன்லைன் ட்ரேடிங்காக. 17 பேர் மொத்தங்க கிளைண்ட்ஸு. ஸோ அவர்கிட்ட 17 பேர் கிளைண்ட்ஸு. இப்போ நான் அது வாங்கிட்டு நியர்லி டோட்டலாக வந்து 2 க்ரோஸுங்க. அது வாங்கிட்டு நான் இப்போ துபாயில் நான் போனேன், ட்ரேடிங் வெஞ்சுரா ப்ரோக்கிங்கில் நான் பண்ணேங்க. அப்போ ட்ரேடிங் வந்து லாஸ் ஆச்சு, அது நான் திரும்ப வந்துட்டேன். திரும்ப வந்து இப்போ அந்த வாக்கு மனசு ஒப்பு போட்டேன். புரியல எது சார், ஏர்போர்ட்லேருந்து வந்துட்டேன் நான். ஆக்சுவலி நான் தெரிஞ்சவங்க கொடுத்துட்டேன்.